நாமக்கல் மாவட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட லாரி பாடி கூண்டு கட்டும் தொழிற்சாலைகள் மின்கட்டணத் தொகை சுமையாக மாறியிருப்பதாகவும் மின்கட்டணம் குறையும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் ரவி இணைந்திருக்கிறார். ரவி, லாரி ஓட்டுநர்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுகிறது? லாவண்யா, அதாவது நாமக்கல் முட்டைக்கு அடுத்தபடியாக நாமக்கலை பிரசித்தப்பட்ட தொழிலாக லாரி தொழில் இருக்குது. இந்த லாரி தொழிலின் இணைத்தொழியாக லாரி பாடி பில்டிங் கட்டும் தொழில் நாமக்கல் மாவட்டத்தில் இயங்கி வருது. குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட சிறு மற்றும் பெரிய லாரி பாடி கட்டும் தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. குறிப்பாக இந்த லாரி பாடி பட்டும் தொழிலுக்கு மின்சார கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை பல நாட்களாக எழுந்து வந்திருக்கின்றது. நம்மிடையே இணையரா இது தொடர்பாக பேசுவதற்காக ஸ்ரீ கௌரியம்மன் லாரி பாடி பில்டிங் நிர்வாக இயக்குநர் தியாகராஜன், ஐயா வணக்கம். இந்த லாரி பாடி பில்டிங்ல உள்ள பிரச்சனைகள், அதாவது மின் கட்டண உயர்வுனால உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கொரோனாவுக்கும் பிற்பாடு உறுதியானது, அழகானது. விவரங்களுக்கு நன்றி ரவி.